அனிதா மரணத்துக்கு அவ்வளவு துக்கப்பட்டார் எங்க அண்ணன், அது என்ன அர்த்தம்? நீட் வேண்டாம்னு அர்த்தம். நீட்டுன்னு சொன்னாதான் நீ புரிஞ்சுக்கியோ அப்படின்னு மட்டும் சட்டை ஏற்றுவாங்க அந்த பையன். அதுக்காக பேசுறது அது. அது அதுலேயே நம்ம அதனுடைய மறுபக்கத்தை பார்த்தா, இவ்வளவு உயிர் கொடுத்து தான் இவ்வளவு இழந்து தான் நம்மளுக்கு வந்து இன உணர்ச்சி வரணுமா, மொழி உணர்ச்சி வரணுமா என்பதும் இருக்கு. சரி, அதுக்கு பிறகாவது வந்திருக்கே இந்த மாதிரி பழக்கம், இந்த மாதிரி கெடுதல் நமக்கு அடுத்த நிலையில் ஆந்திராவில் இருக்கு கொஞ்சம். இன்னும் நம்ம அளவுக்கு இல்லை, அங்கே இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது. அப்படி தான் இன்றைக்கி தமிழ் தேசியம் வந்து வளர்ச்சி பெற்றுட்டு வருது. இதெல்லாம் அம்பலமாக இன்றைக்கி திமுக அதிமுகலாம் சும்மா ஒரு ஓங்கி தள்ளுனாக்க உழுந்துற பழைய சுவர். இதெல்லாம் திட்டமிட்டு நல்லா சிந்தித்து ஆறமரம் யோசித்து சொல்கிறார் அவர். திராவிடத்துக்கு மார்க்கெட்டு சரிஞ்சு போயிடல, புதுசாக எழுகிற மார்க்கெட்டு தமிழ் தேசியம் இருக்குது, பைக்கு ரெண்டையும் வச்சுக்க அப்படின்னு வைக்கிறாரு. வேறு ஒன்றும் கிடையாது, அதிலெல்லாம் ஈடுபாடாக இல்லை. அவன் தலைவராக இருக்கணும். அப்போ திரைத்துறையில் பெற்ற அந்த செல்வாக்கு விட அந்த அரசியல் துறையில் பெற்ற செல்வாக்கு இன்னும் வலுவாக பிரபலமாக நம்மளுக்கு இருக்கும் என்று ஆசைப்பட்டு தான் வர்றாங்க. திராவிட மாடல்னு ஒன்று கிடையாதது, எங்கள் தமிழின மறைப்புன்னு நம்ம சொல்லவில்லை, அந்த பொருள் அவர் சொல்லலை விஜய், நான் புரிஞ்சுக்கிட்டது அவரு. இதெல்லாம் சும்மா புருடா விடுறாரு திராவிட மாடல்னா, அது ஒன்றும் மாடல் இல்லை நமக்கு அப்படிங்கிறது. இன அடிப்படையில் மாடல் இல்லை என்பதில்ல, ஆட்சியினுடைய சிறப்பு அடிப்படையில் அது ஒரு நல்ல மாடல் இல்லை. அவர் நடத்துறது ஸ்டாலின் நடத்துறது இந்த அளவுக்கு புரிதல் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேனே தவிர, திராவிடம் என்பதே இல்லை மாடல் என்பதெல்லாம் கிடையாது, அந்த புரிதல்லேருந்து இல்லை. அதாவது அவருக்கு வந்து திராவிடம் என்றது அந்த தலைவருக்கு அதுக்கு மார்க்கெட் இருக்குது, அதுங்களுக்கு வந்து செல்வாக்கு இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கணும். தமிழ் தேசியம் எமர்ஜாயி வந்துக்கிட்டு இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கணும்.